மிதுனராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் மன திருப்தியோடு நடக்கும். அதில் திருவாதிர நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தாளுக்கு புதிய முடிவுகள் எதுன்னு இருந்ததுன்னா அதை தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணம் போன்ற பிரயாணம் அவசரமான காரியத்துக்கு தவிர்த்துக்க நல்லது. யாரேனும் பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனைக்கு நம்ம போய் தலையிடுறோம் அப்படின்னு சொன்னால் இதனால் என்ன பிரச்சனை, நம்ம அதுக்காக வேண்டி நம்மளுடைய தலையை கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை எப்போவுமே மனசில் கொண்டதாக இருந்துருக்கணும். மிதுனராசி என்பவர்களுக்கு குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கான ஹெல்ப் இதெல்லாம் கூட இருந்து பண்ணுறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு சிறு பிரயாணங்கள் போன்ற பிரயாணங்கள் நன்மையை தந்தாலும் ஓரிரு நாள் கழித்து பண்ணும் பொழுது அது இன்னும் மேலும் நன்மையை தரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வழிபடுவது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், குழந்தைகள் மூலமான பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமான குழந்தைகளுக்கும் நன்மை தரக்கூடியதாக இருந்துருக்கும். மிதுனராசி என்பவர்கள் ஏதேனும் எழுத்து, யாருக்கேனும் எழுத்து மூலமாக ஒரு காரியத்தை பண்ணி கொடுக்குறோம், யாருக்காவது ஜாமீன் கொடுக்குறோம், இந்த மாதிரி விஷயங்களில் அறவே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எதாக இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்டயோ இல்லை கூட இருக்கக்கூடியவங்கக்கிட்டயோ இல்லை வெல்விஷர்கிட்டயோ கேட்டுன்னு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, துளசி அர்ச்சனை வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே.